ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை ஆல் இன் ஒன் நந்தினி சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் இதுவரை யாரும் அறிந்திடாத சொல்லப்படாத வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களான நீங்கள் பொறுப்புணர்வு மிக்கவராகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பீங்க. உங்களோட நட்சத்திரத்தில் அதிபதியால் நீங்கள் மிக சிறந்த அறிவாளியாக இருப்பீங்க. ராகு ஆராய்ச்சிக்கு அதிபதி உங்களிடம் எதை பற்றியும் அறிந்து கொள்ளும் அறிவு தாகம் நிறைந்திருக்கும். கலகலப்பான குணம் கொண்ட நீங்கள் அனைவரிடமும் நாகரிகமாக பழகுவீங்க. நீங்கள் அனைத்து வேலைகளிலும் சிறந்து விளங்குவீங்க. ஆனால் ஆராய்ச்சி முதல் பிஸ்னஸ் வரை அனைத்திலும் வெற்றி கிட்டும். மற்றவரை எளிதில் எடை போடுவீங்க. எனவே எதையும் முன்கூட்டியே கணிக்கும் திறன் உங்ககிட்ட இருக்கும். உங்களோட அனுபவங்களை சோதனைகளாக மற்றவங்களுக்கு விளக்க தயங்க மாட்டீங்க. வெளியே பார்க்க அமைதியானவராக இருந்தாலும் உங்களோட மனதில் சூறாவளியாக எண்ணங்கள் சுழன்று கொண்டிருக்கும். உங்களோட கோபத்தை அடக்க வேண்டியது அவசியம். சூழ்நிலைகள் உங்களை சோதனை செய்தாலும் உங்களை உடைத்து விடாமல் பாதுகாத்து கொள்வீங்க. இதனாலேயே நீங்கள் அனுபவமும் முதிர்ச்சியும் கொண்டவராக விளங்குவீங்க. பிரச்சனைகள் குறித்து தீர யோசித்த பிறகு அதனை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிவீங்க. பலமான உடலமைப்பு பெற்றிருப்பீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். பன்முக திறங்களை கொண்டிருப்பது உங்களோட மற்றொரு சிறப்பம்சமாகும். ஏன் எப்படி என்ற சட்டத்திட்டங்களின்படி செயல்பட்டு தீராத மர்மங்களையும் தீர்ப்பீங்க. பணம் சம்பாதிக்க உங்களது சொந்த ஊரிலிருந்து தள்ளி வாழ்வீங்க. சுருக்கமாக சொன்னால் வெளிநாட்டில் வேலை செய்வீங்க. 32 வயது முதல் 42 வயது வரை உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாகும். கல்வி மற்றும் வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஜோதிடம் அல்லது சைக்காலஜிக்கல் கல்வி கற்றிருப்பீங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கம்ப்யூட்டர் தொடர்பான பணி, ஆங்கில மொழிபெயர்ப்பு, புகைப்படக்கலை, இயற்பியல் அல்லது கணிதம் கற்பித்தல், ஆராய்ச்சி அல்லது அது தொடர்பான பணி, தத்துவவியல், நாவல் எழுதுதல், மருத்துவம், கண் மற்றும் மூளை தொடர்பான நோய்களை கண்டறிதல், போக்குவரத்து கருத்து பரிமாற்ற பிரிவு, துப்பு துளக்குதல், துரிஷ உணவு மற்றும் பானங்கள் போன்ற பணிகளில் ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பவராக இருக்கலாம். இல்லற வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிறிது தாமதமாக உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது. அழகான இல்லற வாழ்வுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கவும். உங்களது பணி அல்லது பிஸ்னஸ் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்க வேண்டிய சூழல் அமையலாம். உங்களது வாழ்க்கை துணை உங்களை நன்றாக கவனித்து கொள்வார். அவர் குடும்ப வேலைகளை திறமையுடன் கையாள்பவராக இருப்பார். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.